ஸோ நம்ம ஃபைன் ஃபாரஸ்ட் காமராஜர் சாகர் அணையை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா தோடமந்தா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. தோடமந்தா வியூ பாயிண்ட் அங்கே பாருங்கள், இங்கேருந்து அதான் வந்து அந்த தோடமந்தா வியூ பாயிண்ட் ஃபுல்லாக அந்த இது லொக்கேஷன் ஃபுல்லாக தெரிஞ்சு பாருங்கள். இதான் வந்து தோடமந்தா வியூ பாயிண்ட். ப்ளஸ் இதோட இன்னொரு பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரீ பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரீ பார்க்னால் ஒன்றும் இல்லைங்க, ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லைங்களா அந்த ஃபைன் ஃபாரஸ்ட் ட்ரீ, அதே தான் வந்து இங்கே ட்ரீ ஃபாரஸ்ட் ட்ரீ பார்க். அதோட ஒரு இன்னொரு ரீஅசம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ பார்க். ஸோ இது வந்து நம்ம ஊட்டியில் நம்ம பார்க்கக்கூடிய மூணாவது ஒரு மிகப்பெரிய இடம்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ பார்க் தோடமந்தா வியூ பாயிண்ட். அதாவது அந்த ஃபைன் ஃபாரஸ்டில் எப்படி இருந்ததோ அதே ஃபைன் மர காடுகள் தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் வந்து நட்டு வச்சுருக்காங்க. ப்ளஸ் இங்கே அடிஷனலாக வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா அந்த தோடமந்தா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரிதுங்களா அந்த தோடமந்தா வியூ பாயிண்ட்டு? நல்லா காட்டுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தோடமந்தா வியூ பாயிண்ட். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ பார்க், ட்ரீ பார்க்குன்னு சொல்லக்கூடிய அந்த இது ஃபைன் மரக்காடுகள் ஃபைன் ஃபாரஸ்ட்ரின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ தோடமந்தா வியூ பாயிண்ட்டும் ஃபைன் ஃபாரஸ்ட்ரி, நம்ம ஏற்கனவே வந்து ஃபைன் மரக்காடுகள் பார்த்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் வந்து இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரீ பார்க் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து ஃபைன் ஃபாரஸ்ட், அதாவது அதுக்கு பின்னால் ஏரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லை, இது வந்து அது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா, இது வந்து பார்த்திங்கன்னா ட்ரீ பார்க். நேச்சுரலாக கடவுள் கொடுத்த ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீ பார்க். இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தோடமந்தா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தோடமந்தா வியூ பாயிண்ட் என்ன இருக்குன்னு நம்ம அந்த வியூ பாயிண்ட்டான போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோடமந்தா வியூ பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பாருங்கள் ஒரு விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சேன், இங்கே பாருங்கள். அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கிராப் கல்டிவேஷன் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மலை பிரதேசங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன்னா ஸ்ட்ரிப் பை ஸ்ட்ரிப்பாக பண்ணுவாங்க. இதோட கல்டிவேஷனோட மெயின் மேஜர் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா மண் அரிப்பை தடுக்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கல்டிவேஷன். இதில் அழகாக தெரியுது பாருங்கள், இதில் வந்து இந்த பாருங்கள் பக்கத்தில் ஓடை இருக்குது. ஸோ இந்த மண் அரிமானம் தடுக்கிறதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் கல்டிவேஷன். இது வந்து அக்ரிகல்ச்சரில் ஹில் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் பயன்படுத்தக்கூட ஒரு மெத்தட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கல்டிவேஷன். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் சேவிங்ஸ் ஆகுது, மண்ணரிப்பு சாயில் எரோஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கண்ட்ரோல் செய்யப்படுது. பிளான்ட் க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்ட்ராஆர்டினரியாக நமக்கு க்ரோத் கிடைக்கும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் கல்டிவேஷனோட ஒரு மேஜர் பாயிண்ட். ஸோ அந்த ட்ரீ பார்க்கில் முக்கியமாக இருக்கக்கூடியது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைன் மரக்காடுகள், அதாவது அந்த ஊசிலை காடுகள்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுதான் முக்கியமாக இங்கே இருக்கும். இதில் வந்து அடிஷ்னலாக இருக்கக்கூடியதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தோடமந்தா வியூ பாயிண்ட். தோடமந்தா வியூ பாயிண்ட்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தோடமந்தா அப்படின்ற அந்த மலைப்பகுதிகள் ஃபுல்லாக கவர் ஆகும் ஊட்டியில். அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோடமந்தா வியூ பாயிண்ட். இந்த தோடமந்தா வியூ பாயிண்ட் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரீ பார்க் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துலேருந்து பக்கத்துலேயே இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தோடமந்தா வியூ பாயிண்ட். இந்த தோடமந்தா வியூ பாயிண்ட்ல நம்ம முக்கியமாக பார்க்கக்கூடிய இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிப் கல்டிவேஷன், அதாவது ஸ்ட்ரிப் கிராப்பிங்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா துண்டு பயிர் விளைவிக்கும் முறைன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம நீலகிரி மாவட்டம் ஊட்டியை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் பிளைன் ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா அரிசி மக்காச்சோளம் மற்ற ஊடு பயிர்கள் இதெல்லாம் பிளைன் ஏரியாவாக இருக்கிறதுனால அங்கே நம்ம எப்படி வேணாலும் பயிர் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஊட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மலைப்பாங்கான இடம் இல்லைங்களா, இங்கே வந்து அதுக்கேற்ற மாதிரி பயிரிடும் முறையை வந்து நம்ம மாற்றிக்கணும். ஸோ மலைப்பாங்கான இடம் வந்து ஸ்லோப்பாக இருக்கும், அதை மாற்றி என்ன பண்ணால் இது பாருங்கள் துண்டு துண்டாக பண்ணி அந்த இடத்த சமன்படுத்தணும். சமன்படுத்தி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பயிர்களை விளைவிக்கக்கூடிய ஒரு முறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா துண்டு பயிர் முறை அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஸ்ட்ரிப் கிராப்பிங் ஸ்ட்ரிப் கல்டிவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப பள்ளமாக இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் பண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா காண்டூர் பண்டிங் மெத்தடில் வந்து நம்ம பயிரிடலாம். ஸ்ட்ரிப் கிராப்பிங்கில் நம்ம என்னென்ன பயிர்கள் வந்து பயிரிடலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா சுகர் பீட் அதாவது சக்கரவள்ளி கிழங்கு அதே போல் கோதுமை கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் கிராப்பிங் மெத்தடில் வந்து நம்ம பயிரிடலாம். ஸோ இந்த ஸ்ட்ரிப் கிராப்பிங்கில் நம்ம மலைப்பகுதியான மலைப்பாங்கான இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா கல்டிவேஷன் செய்யக்கூட ஒரு மிக முக்கியமான ஒரு பயிரிடும் முறைன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரிப் கிராப்பிங்.
ஸோ மலைப்பாங்கான இடத்துல இந்த மாதிரி ஸ்ட்ரிப் கல்டிவேஷன், காண்டூர் பண்டிங் இந்த மாதிரி முறையில் பயிரிடுறதுனால என்னென்ன நன்மைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதிகப்படியான மழை நீர் வந்து இந்த மாதிரி மலைப்பகுதிகளில் அடித்து செல்கிறப்போ அந்த மண்ணரிப்பு வந்து தடுக்கப்படுது இந்த ஸ்ட்ரிப் கிராப்பிங் மூலிமா. ஸோ அந்த வேர்கள் வந்து அந்த மண்ணை வந்து நல்லா கெட்டியமாக பிடிக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா மண்ணரிப்பு தடுக்கப்படுது.